வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு விவசாய யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. எனக்கு கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆகுது. பெங்களூருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இங்கெல்லாம் எங்களை கல்யாணம் பண்ணி கூட்டுக்கு பெங்களூர் போனோம். வீட்டு வாடகைக்கில் தான் இருந்தோம். அந்த வீடு வீட்டுக்காரர் என்னன்னாங்க, நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுமே ஒரு 3-4 மாதம் இருந்தோம் எங்கள் பிள்ளை. அதுக்கு முன்னே எங்கள் பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுமே எங்கள் பிள்ளை ஒரு 6 மாதம் வயிற்று இழுக்கும்போதே, நீ போய் எங்கள் அம்மா வீட்டில் இரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து என்னை அனுப்பிச்சி விட்டது தான் பஸ் ஏற்றி. மறுபடியும் வரவே இல்லை. வணக்கம். வணக்கம்க்கா. இப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் என்னக்கா? குமுதா. குமுதா, எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இங்கே வந்து? 45 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. எனக்கு கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆகுது. நான் 3 வருஷம்தான் எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இருந்தார். எத்தனை வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு 19 கல்யாணம் ஆச்சு. 19 வயசில் கல்யாணம் பண்ணீங்க. எத்தனை வருஷம் கணவரோட சேர்ந்து வாழ்ந்தீங்க? 3 வருஷம்தான். 3 வருஷம்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? அதுக்கு முன்னே வந்து பெங்களூரில் குடியிருந்தோம். 3 வருஷத்துலேயே என்ன பெங்களூருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இங்கெல்லாம் எங்களை கல்யாணம் பண்ணி கூட்டுக்கு பெங்களூர் போனோம். வீட்டு வாடகைக்கில் தான் இருந்தோம். அந்த வீடு வீட்டுக்காரர் என்னன்னாங்க, நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுமே ஒரு 3-4 மாதம் இருந்தோம் எங்கள் பிள்ளை. அதுக்கு முன்னே எங்கள் பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுமே எங்கள் பிள்ளை ஒரு 6 மாதம் வயிற்று இழுக்கும்போதே, நீ போய் எங்கள் அம்மா வீட்டில் இரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து என்னை அனுப்பிச்சி விட்டது தான் பஸ் ஏற்றி. மறுபடியும் வரவே இல்லை. மீண்டும் வேலை செஞ்சிருந்தேன், மேஸ்திரி வேலை பெங்களூர்லேயே. என்னை கல்யாணம் பண்ணின்னு போனதே பெங்களூர் தான். இங்கெல்லாம் வீடு இல்லை, வாசல் இல்லை. சும்மா நிலம் இருக்குதுன்னு போய் பேசிட்டாங்க எனக்கு எங்கள் அம்மா விட்டார்கிட்ட. அப்புறம் கல்யாணம் பண்ணின்னு போய் 3-2 பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. அப்புறம் என்னை பஸ் ஏற்றி விட்டா, அப்படி நீ போய் உங்கள் அம்மா வீட்டிலே வந்து இரு, நான் வீடு வாடகை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போனதான். என்னை பஸ் ஏற்றி விட்டதான் மடவாளம் பஸ் ஸ்டாண்டில். அவ்வளோதான், மறுபடியும் மீண்டும் வரவே இல்லை. இப்போ இருக்காரா இல்லை இறந்துட்டு என்னன்னே தெரியல. ஆனால் அப்போருந்து நீங்கள்? ஆமாம், விதவியாக தான் இருக்கீங்க? விதவியாக தான் இருக்கிறேன். விதவியாகவே தான் இருந்து நானும் எல்லாங்க பை பிள்ளைய கை குழந்தை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துலையே, இதை சாலை சும்மா சின்ன சாலையாக இருந்துச்சு, அந்த சாலையிலேயே இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் முன்னேறி கூலி செஞ்சே தான். என்ன அப்போ நீங்கள் வந்து அவர் கணவர் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கு பிறகு அதான் அங்கே வீட்டில் வந்து ஒரு 5 மாதம் இருந்தேன். அங்கே அப்போ எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் தகராறு வந்துச்சு எங்கள் பிள்ளை கை குழந்தையாக இருக்கும்போது. அதனால் நான் வந்து நடந்தே அங்கேருந்து போச்சம்பள்ளியிலேருந்து இங்கே நடந்து வந்து, சரி இன்னமேல் பட்டுக்கு எங்கே இருந்தாலும் சரி, எந்த போய் கோயிலுக்காக படுத்துருந்தாலும் சரி, இனிமேல் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, இதே இடத்துல நான் வந்து இருந்து பொழைச்சி. அதுக்கப்புறம் புருஷ விட்டுட்டு போயிட்டுமே. ஆனால் நீங்கள் உங்களோட சொந்தத்தை தேடி போகல, நீங்கள் சொந்த முயற்சியில் தனியாக? ஆமாம், சொந்தக்கார வீட்டுக்குமே நான் போவே கிடையாது. யாரையும் நம்பலை, நம்பி யாரையும் நம்பாமல் தன்னிச்சையாக நீங்கள் வாழ்ந்து காட்டி வீடு வீடாக வேலை செஞ்சு வாசல் பெருக்கி யானை விலைக்கு எத்தனையாயிரம் தோப்பு காரணம் போட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க? பசங்க பையன் ஒன்று, அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் பேரப்பிள்ளை எடுத்துட்டான். அவங்க கரூரில் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் என்னுடைய இதுலேயும் இல்லை, அவங்களுடைய ஒத்தாசையும் இல்லை. அவங்க இருக்கிறாங்க, ஏதாவது சம்பாதிக்கிறாங்க, தின்றாங்க. என்னுடைய இது கஷ்டத்துக்கு அவங்க 1 ரூபா கொடுக்கறதில்ல.
அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதே, போய் ஒரு 1500 கொடுக்கலாம், ஒரு துணி தூக்கி கொடுக்கலாம், ஒரு நோம் நொடியில போய் பார்க்கலாம், அதெல்லாம் எதுமே வரது இல்ல. ஆனா நீங்க வந்து இத்தனைக்கு உங்க கஷ்டத்திலயும் உங்க புள்ளைய வளர்த்துனீங்க, புள்ளையும் வளர்த்தி அவளை ஹாஸ்டல்ல சேர்த்தி அங்க ஒரு 7 வருஷம் விட்டு மறுபடியும் இங்க கூட்டி வந்து அப்புறம் இங்க பள்ளிக்கூடம் சேர்த்தி அவ போக மாட்டேன்ட்டு அவளை வீட்டு வேலைக்கு விட்டு அப்புறம் அங்க அப்படியே இப்படி இருந்து அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நம்ம எல்லா யாருமே தேவையில்ல, நம்ம தன்னிச்சா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு தருணம் ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஒரு உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க, அந்த எந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு அந்த வைராக்கியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுதான் எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போனதுலமே வரவே இல்லை, மீண்டும் வரவே இல்லை. வராத போது நம்ம எப்படி பொழைச்சி காமிக்கணும் இதே இடத்துல இருந்து அப்படின்ற ஒரு ஆர்வமே எனக்கு துணிச்சல் வந்தது தான். யாரும் சொல்லியும் கொடுக்கல, யாருடைய ஒத்தாசையும் எனக்கு இல்லை. நானாக வேலைக்கு போவேன் வருவேன், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ணுவேன் செய்வேன் கொடுத்துருவேன் ஓடிடுவேன் வேலைக்கு, அவ்வளோதான். குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அடிமையாக வேலை செஞ்சு? ஆமாம், இப்போ ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த இது தோணுச்சு? நம்ம தோணுச்சு, நான் வந்து இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இனிமேல் பட்டுக்கு அம்மா நீ ஏன் மேலே ஏறாத, வழி கிழிக்கி விட்டுறோம், ஏன் போய் நீ போய் செஞ்சுட்டு கிடக்கிற, நாங்கள் வரோம் போகிறோம், உங்களுக்கு எவ்வளோ வேலை வேணாலும் நாங்கள் வந்து செஞ்சு வைக்கிறோம், நீ வந்து ஏதோ ஒரு சட்டிப்பானியை கொண்டு வந்து வச்சு விலைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வில்லு நீ அடுப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் போடாத போடாத, நீ விலைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வில்லு, உன்னால் போய் கோலம் தூக்கின்னு வர முடியாது, முள் வெட்டி ஆற்றுலேருந்து இழுத்துன்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மருமகன் சொல்லிச்சு. நான் அப்புறமா விலைக்கே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கங்கே செய்கிற இடத்துல போய் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் வந்து போய் அங்கே பொரியெல்லாம் போண்டா வடைலாம் போடுவேன் ஒருத்தர்கிட்ட கூலி வேலைக்கு, அவங்க வாரம் 20 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 6-7 வருஷம் செஞ்சேன். அப்புறமா என்னால் வந்து செய்ய முடியாது, நான் வந்து நான் அடுப்பு போட்டு செய்கிறேன், நான் அடுப்பு என் வீட்டுக்காகவே நான் அடுப்பு போட்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் நின்றுட்டேன், அவங்களும் முடிஞ்சளவு கூப்பிட்டு பார்த்தாங்க, நான் போகலை மறுபடியும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம். எங்கள் பேரன் வந்தான், இப்போ மாதிரி எங்கள் பேரன் இருக்கிறான், அவன் வந்து 6வது படித்தான். அப்போது அம்மாவன், அம்மாயி நீ இந்த சட்டிப்பானியே பார்த்துன்னு உக்காந்துருந்தா எப்படி ஆகிறது, நான் உனக்கு ஒரு மளிகை கடை மாதிரி வச்சு தந்துடுறேன் அப்படின்னு என்கிட்ட 2000 ரூபாயை வாங்கிட்டு போய் அவன் பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அரூரில் கொடுத்துட்டு போனான். இன்றைக்கி அந்த அளவுக்கு அவன் வளர்கிற மாதிரி அந்த பொருளும் தொழிலும் வளருது, வளர்ந்து வந்துருச்சு. இனிமேல் பாரு இந்த வீடெல்லாம் நான் கட்டினேன், இந்த வீடெல்லாம் கட்டி இங்கே ரோடு வந்துருச்சுன்னு அப்போ அங்கே இடம் வாங்கி நான் கஷ்டப்பட்டே, யாரும் 1 ரூபா தரல, 1 ரூபா தரல, யாரும் வந்து ஒத்துழைக்கலை, சொந்த பந்தமே யாரும் இன்னும் வந்து எனக்கு 1 ரூபா கொடுத்து உதைக்கலை, ஒரு வேலையும் வந்து செய்யலை. உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் குழந்தைங்கள வச்சுட்டு சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க? ஆமாம். அப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி வளர்த்தீங்க? வளர்த்தேன், நாயை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சுட்டு சும்மா கிண்ணத்தில் சோத்தப்பட்டு வச்சுட்டு ஓடிடுவேன். திருப்பின்னு வந்து பார்க்கும்போது சாயந்தரம் 8 மணி 9 மணிக்கு தான் வருவேன். வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் இதாக கிடக்கும், அசிங்கமாக கிடக்கும். அப்போ அந்த பிள்ளையை வந்து சும்மா வச்சு வெளுப்பேன், அடியாக வெளுப்பேன், அதை வச்சு சரி இது மேல் பட்டுக்கு வந்து நம்ம பிள்ளையை அடித்து பிரயோஜனம் இல்லை, அதுங்க வந்து அரிய குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அதுங்கள தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு வீட்டில் அந்த அசிங்கமானக்கிறதெல்லாம் மண் போட்டு அள்ளி கொண்டு போட்டு கழுவி விட்டு அதுங்களுக்கு சோறு போட்டு வைக்க வேண்டியது தான். அப்படி நான் கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்தேன். குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு போனால் அப்போ நிறைய துன்பங்கள்லாம் வந்து நிறைய வந்து எங்கே போனாலும் சோத்தையே அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே விடாத, அது ஒன்றுக்கிட்டுரும், அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வெளியவே இருந்துக்கணே, வெளியவே இருந்துக்கிட்டே உள்ள ஐயாவை அந்த அக்கா வரவட்டான்னு சொல்லுது, வேண்டாம் நீ அங்கேயே வாசுபடியிலே உட்காந்துக்கோ அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வேலை செய்வேன் வீட்டுக்குள்ளே போய். அப்படிலாம் வேலை செஞ்சு தான் இன்றைக்கி அந்த பிள்ளையெல்லாம் முன்னேற்றி கொண்டு வந்து அவளை படிக்க வச்சு, பையனை படிக்க வச்சேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன். அவன் முகத்தில் 2 பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பார்த்துட்டேன், பிள்ளைக்கும் 2 பிள்ளைங்க பேரன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் இப்போ 3 வருஷமாக வேலைக்கு போகிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற்ற வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கீங்க, எந்த ஒரு வீடு வாசல் சொத்து எதுவுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த இப்போ வந்து ஒரு இடத்துல வீடு கட்டுற அளவுக்கு ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன சந்தோஷமாக? எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டோம், இனிமேல் பட்டுக்கு என்ன உக்காந்த இடத்துல சோறு இருந்தால் போதும், துணி இருந்தால் போதும் தான் நினைக்கிறேன் நான். நம்ம தொழில் அவங்க எடுத்துக்கிட்டோம், நாம் இதோட போகட்டும், நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க அந்த தொழிலை எடுத்து செய்யணும்,
செய்யணும். நம்ம தொழிலை வந்து அவங்க விடக்கூடாது, எடுத்து செஞ்சு முன்னேறணுன்றதுக்கோசரம் இருக்கணும் என் பையன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட்ஸ், அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறவங்களோ இல்லை குழந்தை அப்பா அம்மா எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பார்த்தா வந்து ஏதாவது தப்பு தண்டா பண்ணின்னு ஊர் சுற்றின்னு எதுவுமே கண்டுக்காமல் இருப்பாங்க, பெற்றவங்களாவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எப்படி உங்கள் குழந்தைங்களெல்லாம் வளர்த்தீங்க, என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னே இருக்காங்கன்னா. ஆமாம், நீங்கள் நீங்கள் உங்களோட வளர்ப்பு தான், ஒரு அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அவங்க. அதுதான் நாம் சொல்லிவிடுறோம், நல்லா இருக்கணும் கண்ணு. எந்த திருடு பழக்கம், எந்த பொய் பேசக்கூடாது, எங்கேயும் போய் பிள்ளைங்களோட சேர்ந்து இது பண்ணக்கூடாது, கெட்ட பழக்கம் போகக்கூடாது, அப்படி இப்படி அசிங்கமான வார்த்தை வரக்கூடாது. நீங்கள் வந்து நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அப்படியே நீங்களும் கஷ்டப்பட்டு முன்னேறத்தை கொண்டு வந்து நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது தான் நான் என்னுடைய கொள்கை. இதுவரைக்கும் எந்த ஒரு இதுலையுமே உங்க பசங்க வந்து எந்த அந்த மாதிரி தப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு அப்பா அம்மா அப்பா இல்லைனாலும் ஒரு அம்மாவை எல்லாத்தையும் வளர்த்து. இப்போக்கா நீங்கள் வந்து ஹைவேஸில் வந்து உங்களோட வாழ்வாதாரமே அந்த ஹைவேஸில் தான் இருக்குது. ஆமாம், திடீர்னு ரோடு பெருசு பண்ண, நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து வீடு கட்டிட்டீங்க பெருசாக. ஆமாம், தேவைக்கு நீங்கள் வந்து வீடு கட்டிட்டேன். ஆமாம், ஆனால் திடீர்னு வந்து ஹைவேஸ்லேருந்து உங்களுக்கு ரோடு வருது, இங்கே வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? இடம் நானும் நல்லா ரோடையும் நானும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன், தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனேன், பிடி ஆஃபீஸுக்கு போனேன், எம்எல்ஏ கிட்ட போனாங்க, எல்லோரும் கூடயே போனேன், செலவும் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இடம் இல்லை, நீ வீடு வந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்ட, அதனால் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, யாரோ ஒன்று பொழைக்கிட்டோம், நம்ம இடத்த வச்சு யாரோ ஒன்று பொழைக்கிட்டோம் இல்லாதவங்க. கவர்மெண்ட் அப்போ கூட கவர்மெண்ட் வந்து ஒரு விதவையான பெண்ணு, அதெல்லாம் அவங்க நினைக்கல பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கூட நினைக்கல நினைக்கல. ஆனால் நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியிலேயே நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி கட்டியிருக்கீங்க. ஆமாம், வீடு இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன் சொந்த இதுலேயே முயற்சியிலேயே. யார் கவர்மெண்ட் கூட ஒரு உதவி பண்ணல? ஆஹா, எந்த கவர்மெண்ட்டும் எனக்கு உதவி பண்ணல. ஓஏபி கூட இன்னும் இல்லை, ஓஏபி கூட இன்னும் இல்லை எனக்கு. தொழிலும் பாத்துக்க ஆள் இல்ல. இப்ப அவங்களும் அங்க இருக்கிறாங்க, பையன் மூடு கருவில் இருக்கிறாங்க, இங்க வந்து உக்காந்து தொழில் பண்ணி இதுனா நாம எங்க ஒரு பக்கம் ஓடலாம், இல்ல நாம வந்தா கூட அவங்கள போய் பார்த்து இது பலானவங்க பலானவங்க ஆஃபீஸை போய் பாருங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லை, விதவி ஆகிட்டுமே, கை குழந்தையே விட்டுட்டு விதவி ஆகிட்டுமே, சின்ன வயசுலேயே 30-35 வயசுலேயே விதவி ஆகிட்டுமேன்னு சொல்லி கவலையே பட்டுக்கூடாது. நாம்ளும் ஒரு தொழிலை செஞ்சு முன்னேற்றம் வரணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி முன்ன நிற்கணும், சபையில் போய் முன்ன நின்று இப்போ மேடையில் பேசணும், அந்த அளவுக்கு துணிச்சலாக வந்து வெளியே வாங்கோ.